Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹைட்ராலஜியோட கிளாஸ் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா precipitation. ஆல்ரெடி ஹைட்ராலஜில வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ அதையும் பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. சோ ஹைட்ராலஜி வந்து நம்ம டிஆர்பிக்கும் சரி, டிஎன்இபிக்கும் சரி, டிஎன்பிசிக்கும் சரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து நமக்கு क्वेश्चंस வரும். சோ நீங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் ஹைட்ராலஜில இருந்து क्वेश्चंस வந்து வந்திருக்கு. சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். சோ அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ டீடைலா பாருங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ஐடியாக்காக கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த வேர்டை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இரிகேஷன் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா எங்கே வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபாலோ இல்லை ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெயின் அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஏரியா ஆஃப் லேண்ட் வேர் சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் மெல்டிங் ஸ்னோ கன்வேஸ் டு த சிங்கிள் பாயிண்ட் நோன் ஆஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மவுண்டைன் ரீஜன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு மவுண்டைன் ரீஜன், ஸோ நம்மளுக்கு ப்ரிசிபிடேஷன் தட் மீன் ரெயின்ஃபால் வந்த உடனே ஸோ என்னாகும், நிறைய பிரான்ச்சஸ்லேருந்து அதுக்கு தேவையான வாட்டரை அது எடுத்துக்கிட்டு ரன் ஆஃப் ஆகிற வாட்டர்ஸ் தட் மீன் நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸில் வரும், ஓகேவா? ஸோ இந்த ரெயின்ஃபால்லேருந்து வர வாட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு மெயின் இதில் வந்து நம்மளுக்கு அவுட்லெட்டில் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் இந்த ஏரியா தான் நம்மளுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா. தட் மீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபாலோட சர்ஃபேஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கோ அந்த பாயிண்டில் வந்து அது போயிட்டு நிற்கிதோ இல்லைன்னா அந்த பாயிண்டில் தான் நிறைய இருக்கோ, ஸோ அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ இப்போ நம்மளோட கேட்ச்மெண்ட் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரிஸ் ஒரு ஒன் ஆஃப் த கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லலாம், பிகாஸ் நம்ம மவுண்டைன்ஸ் இருக்கனால. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் கீழே வந்து வெளியே வருது இல்லையா, ஸோ அது வந்து நம்ம கேட்ச்மெண்ட் அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த அவுட்லெட் இருக்கிறது நம்மளுக்கு ரிவர்லேயோ இல்லை எனி அதர் வாட்டர் பாடிஸில் போயிட்டு ஜாயின் ஆகிட்டு ஸோ அந்த வாட்டரை நம்ம யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் கேட்ச்மெண்ட் அண்ட் கேட்ச்மெண்ட் அவுட்லெட், ஓகே? ஸோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவர் பேசின் ஆர் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஸோ நம்மளுக்கு ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு எலிவேஷன் இருக்கும். ஸோ தட் மீன் மவுண்டைன்ஸ் இல்லை மேடு பள்ளமான இடம். ஸோ நம்மளோட ரெயின்ஃபால் வருது, ஸோ ப்ரிசிப்டேஷன் ஆகிட்டு ஸோ அங்கங்கே இருக்கிற நம்மளோட இது மெயின் ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் பிரான்ச்லெஸ்ல இருந்து நம்மளுக்கு எல்லா வாட்டர்ஸும் கொண்டு வந்து கீழே வந்து கேட்ச்மெண்ட் அவுட்லெட்டுக்குள்ளே வந்து வெளியே விட்டுரும். ஸோ இந்த அவுட்லெட் வந்து நம்மளுக்கு ரிவரில் போகும். ஸோ இந்த அவுட்லெட்டில் வந்து ரிவர் பேசின்னு சில டைம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியாவோட டோட்டல் ஐடியாவே இதுதான், ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட் எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஈச் கேட்ச்மெண்ட் இஸ் செப்பரேட் டோகோகிராஃபிக்கல் ஃப்ரம் அட்ஜசன்ட் கேட்ச்மெண்ட் பை ஜியோகிராஃபிக்கல் பேரியர்ஸ் கால்ட் ரிட்ஜ் ஹாரி எலிவேட்டர் லேண்ட். தட் மீன் அந்த ஒவ்வொரு கேட்ச்மெண்ட் ஏரியாவும் அதோட அந்த அட்ஜஸ்ட் அந்த டோகிராஃபிக்கல் இல்லை ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அந்த பேரியர்ஸ்லாம் கடந்து அது வரும். ஸோ அதுதான் வந்து எலிவேட்டர் லேண்ட்ஸ், த ஹில்லு, அந்த மவுண்டைன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியாஸாக இருக்கும். ஸோ அது வந்து அவுட்லெட்டில் வர்றது வந்து ரிவர் பேசின் இல்லை ரிவரில் போய் கலக்கிற அந்த இடம் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோஸ் டு கேட்ச்மெண்ட். நம்ம கேட்ச்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், முன்ன பார்த்தது வந்து ஓப்பன் கேட்ச்மெண்ட் தான் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல் வாட்டர் கன்வேஸ் டு எ சிங்கிள் பாயிண்ட் இன்சைட் த பேசின் அப்படின்னா ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ நடுவில் ஒரு ரிவரோ இல்லை லேக்கோ அந்த மாதிரி ரிவர் இருக்காது, ஸோ லேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அந்த எலிவேஷன் டிஃப்ரென்ஸால் வர வாட்டர்ஸ் வந்து ரெயின்ஃபால்லேருந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ளே இருக்க ஒரு யூனிட்லே போயிட்டு அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே க்ளோஸ் டு கேட்ச்மெண்ட் அண்ட் க்ளோஸ் டு கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ தென் பாருங்கள், வென் ரன் ஆஃப் அட் த அவுட்லெட் ஆஃப் ஒன் கேட்ச்மெண்ட் கன்டைன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ப்ரிசிபிடேஷன் ஃபாலிங் ஆன் அட்ஜசன்ட் கேட்ச்மெண்ட் த்ரோ சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கேட்ச்மெண்ட் லீக்கேஜ். தட் மீன் நம்ம கொடுக்குற அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவும் நம்மக்கிட்ட இருக்க அந்த கேட்ச்மெண்ட் அவுட்லெட்டும் ஸோ ஒரு கேட்ச்மெண்ட்லேருந்து இன்னொரு கேட்ச்மெண்ட்டில் இருக்கிற அந்த சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ சில வந்து ப்ரிசிபிடேஷன் ஆனது வந்து கீழே வந்து நம்மளுக்கு இம்ப்ரீவியஸ் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸோ அது வந்து கிரவுண்ட் வாட்டராகவும் ஸோ நம்ம கேட்ச்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம கேட்ச்மெண்ட் அவுட்லெட்டுக்குள்ளே போகாமல்
வேறு ஏதாவது சப்சர்ஃபேஸில் போய் ஜாயின் ஆகிறது தான் வந்து இங்கே வந்து கேட்ச்மெண்ட் லீக்கேஜ். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அது கிரவுண்ட் வாட்டராகவோ ஸோ இல்லைனா அந்த ப்ரிசிப்டேஷனோட அந்த ஃபாலிங் தட் மீன் ரெயின்ஃபாலோட அளவு பொறுத்து ஸோ அது வந்து அனதர் கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கும் போகிறதுக்கு தட் மீன் அதோட அட்ஜசன் கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கும் போகிறதுக்கு இது இருக்குது தட் மீன் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கேட்ச்மெண்ட் லீக்கேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே இந்த டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு லேயர் இருக்குது நம்ம மேலேருந்து வர ப்ரிசிப்டேஷன் வந்து ஸோ இந்த இம்ப்ரீவியஸ் லேயரில் நம்ம கீழே வராமல் ஸோ இதே வந்து நம்மளுக்கு இந்த ரொம்ப இந்த போரஸான லேயராக இருந்தால் அது வந்து கிரவுண்ட் வாட்டராக போயிடும் ஓகேவா. பட் இங்கே இருக்க கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து இந்த சைடு கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு அந்த டோப்போகிராஃபி தப்பி அந்த மவுண்டைன் வந்து நம்மளை டிவைட் பண்ணிடு கரெக்டாக. ஸோ இங்கே இருக்க இங்கே வர நம்மளோட ப்ரிசிப்டேஷன் வந்து ஸோ அப்படியே வந்து ரன் ஆஃப் ஆகிட்டு இங்கே இருக்க இன்னொரு கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு போயிட்டு அது போய் நெக்ஸ்ட்டு அவுட்லெட்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இடம் தான் நம்மளுக்கு இந்த C1 வந்து அது லீக்கேஜ் கேட்ச்மெண்ட் லீக்கேஜ் ஓகேவா. நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரெசிபிடேஷன் தான் பார்ப்போம். கண்டிப்பாக ப்ரெசிபிடேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா அதில் அந்த காஜஸ் இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் பார்ப்போம். இல்லை ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசிபிடேஷன்னா உங்களுக்கு தெரியும் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லியாச்சு. அதில் என்னென்ன வரும் ரெயின் வரும். ஸோ ரெயின்னா என்ன அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப் வந்து அதோட டயாமீட்டர் வந்து லெஸ் தென் 0.5 தட் மீன் 0.5 mm ஓகேவா. அதை மைண்டில் பண்ணி வச்சுக்கோங்க. 0.5 mm விட அந்த ரெயின்ஃபாலோட டயாமீட்டர் கம்மி தட் மீன் சர்ஃபேஸ் ஏரியாவில் உங்களுக்கு ஏன் அந்த வாட்டர் வந்து ஒரு சர்க்கிள் ஆகுது அப்படின்னு தெரியும். பிகாஸ் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷனால் தான் ஸோ அது ட்ராப் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப்பில் வருது ஓகேவா. அந்த பாதி சர்க்கிளில் வருது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல அது டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 mm. ஸோ இதெல்லாம் க்வெஸ்சன் ஏரியா. அண்ட் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இஃப் த ரெயின்ஃபால் இஸ் அலோ டு ஸ்டோர் இந்த ஏரியா தென் டெப்த் ஆஃப் அக்குமுலேட்டர் ரெயின் இஸ் கால் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ தட் மீன் ஒரு இடம் இருக்குது ஸோ நம்மளுக்கு ரெயின் வருது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இங்கே வந்து எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு வர ரெயின் கீழே விழுந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த கிரவுண்டுக்கு போகிற அந்த அளவு தான் வந்து நம்மளுக்கு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெப்த் ஆஃப் ரெயின்ஃபாலை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காஜஸ் யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ரெயின்ஃபால் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ சென்டிமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு நியூஸில் சொல்லுவாங்க இவ்வளோ சென்டிமீட்டர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன சென்டிமீட்டரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இங்கே வந்து மெஷர் பண்ணுறாங்க ஓகேவா. ஆன்வல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் இந்தியா இஸ் 118 cm. நவ் இட்ஸ் பிகம் 0.7 cm அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம அப்ஜெக்டிவ் புக்கில் வந்து 119 cm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுவும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கேன். இட் கேன் பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் இன்டென்சிட்டி. ஸோ ரெயின்ஃபால் இந்த ரெயினே வந்து ஒரு அதோட இன்டென்சிட்டி பொறுத்து எவ்வளோ இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பை எந்த அளவுக்கு டெப்த்தில் ஓகேவா. ஸோ எவ்வளோ அது வந்து நம்மளுக்கு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது எவ்வளோ ஹவர் சாரி எவ்வளோ ஹவர் ஸோ எவ்வளோ நேரம் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இன்டென்சிட்டி ஓகேவா. ஸோ நல்லா இது வந்து ஹெச்ன்றது நம்மளுக்கு ஹவர். The light raindrop வந்து 2.5 mm/h and moderate raindrop வந்து 2.5 mm to 7.5 mm/h and heavy வந்து 7.5. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். கண்டிப்பாக ஹைட்ராலஜியில் வந்து ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹையஸ்ட்னா இதில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ நாம் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேட்டாஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா பார்த்துக்கலாம். In India, rainfall data is collected every day at 8:30 a.m. and if rainfall is a particular day is more than 2.5 mm, then the day is called rainy day. So, எப்போ rainy day அப்படின்னா ஒரு 8 point தட் மீன் ஒவ்வொரு அந்த இப்போ சில பேரில் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் இல்லை ரெயின் காஜ் இருக்கவங்களாம் நம்மளோட ரெஃபரன்ஸாக வந்து 8:30 a.m. தான் அதுலேருந்து தான் அதை வந்து கணக்கு பண்ணுவாங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வர இன்டென்சிட்டி வந்து 2.5 mm விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அதிகமாக இருக்குது இல்லை அந்த அவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த டே வந்து ரெய்னி டே அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஸோ ஸ்னோனால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஜஸ்ட் ஒரு ஹைஸ் கிறிஸ்டல்ஸ் நம்மளோட அந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வர்றது தான். ஸோ இங்கே வந்து என்ன அதோடய டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 g/cm³. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறத வந்து ஸ்னோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிசில்னா நம்ம தூரல் அப்படின்னு சொல்கிறது தான் டிசில். ஸோ ரெயின் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் சைஸ் லெஸ் தென் 0.5 mm
mm and rain intensity is less than 1 mm per hour. So idu neenga paathukkonum nammala rain vandu 0.5 mm irukum appdi namba solliyaachu. So adha vida kammiyana thural adu kuda adu vandu evlo irukkonum paathina konja nerathile the intensity paathina romba low. So 1 hour ku 1 mm da vandu adu fill a irukku. So appdinum bodhu andha type of rain precipitation vandu namba vandu rainfall. So precipitation na mele irundhu enna nammala keela viludho. So clouds la irundhu nammala enna keela viludho adu ellame precipitation da. Snow a irukalo, drizzle aagatum, illa hailstone. So அது but இங்க தான் வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சைஸ் சைஸியோ இன்டென்சிட்டி ஆஃப் தி பிரசிபிடேஷன் வச்சு நம்ம வந்து அத வந்து பிரிச்சிட்டு இருக்கோம் ஓகேவா தென் பாத்தீங்களா கிளாஸ் சோ இது பாத்தீங்கனா இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கனா நமக்கு 0 டிகிரில வந்து நம்மளோட கீழ வந்து நம்ம ரெயின வந்து டச் பண்ணோம் சோ இது வந்து ஃப்ரீசிங் ரெயின் அப்படினு சொல்வாங்க சோ அதுதான் வந்து இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அண்ட் ஸ்லீட் சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கனா So, this range is 1 to 8 mm size. Okay, so, note the frozen raindrops of a transparent grains which are formed when the rain falls through hair at sub freezing temperature. That means, this is a அந்த மாதிரி நமக்கு ஃப்ரோசனா அந்த ஒரு கிளாஸ் அந்த அந்த ஒரு கிறிஸ்டல் ஷேப்ல வந்து நமக்கு கீ மேல இருந்து கீழ வந்து பிரசிபிடேஷன் நடக்கும் சோ அது எதால அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் நம்ம சடன் கண்டென்சேஷன் சோ மேல கன்வெக்ஷன் நடக்கும்போது சோ இல்லனா டிடின் வெப்பச்சலனம் அந்த மாதிரி சொல்வாங்கல சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பிரசிபிடேஷன் வரும் நெக்ஸ்ட் ஹெயில் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இத தான் நம்ம வந்து பார்க்கற இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த லம்ப்ஸா அந்த ஐஸ் கியூப்ஸா வந்து நம்ம அது வந்து ஷேப் வந்து இர்ரெகுலரா இருக்கும் சோ எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா எதை வந்து நமக்கு ஹெயில்ஸ்டோன் சொல்வாங்கன்னா மோர் தென் 8 சோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா 1 to 8 mm சோ இது மோர் தென் 8 mm ஆ இருக்குது எல்லாமே சோ இந்த டைப் ஆஃப் பிரசிபிடேஷன்ல வரும் ஓகேவா So next precipitation la average annual rainfall la paakaporum so idu enna na endha alavukku nammalku rain vandu and rain gauge la vandu last 24 hours la collect a irukku adha dhaan namba daily rainfall solluvom adhe vandu 1 year la neenga and rain gauge la store panni neenga vachi neenga measure pandringa appadina adha annual rainfall annual la namba nammalku and place ku evlo rain vandirukku so idella vandu maaralam Over year ku maarlam but nariya or 2 or 3 4 or 10 years avanga vandu measure panni or average da namba kitta irukka data okay va so value average value of this annual rainfall for a period of 35 years is called annual average annual rainfall okay va indha vandu 35 years kana data eduthu adu vandu average panni da namba kitta irukka average rainfall of the country or the place அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணி அதை டேட்டாவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் வெட்னஸ் அப்படின்ற செகண்ட் டைம் இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் வேரியேஷன் ஆர் டைவர்ஷன் இன் த ரெயின்ஃபால் ஃபார் எ பர்டிகுலர் இயர் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வெட்னஸ் ஆஃப் 75% மீன்ஸ் ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சி ஆஃப் 25% தட் மீன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் டேட்டா இருக்குது பட் அதை வச்சு தான் நம்ம அதுக்கடுத்த ஒரு எல்லா இயர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம் ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் வேரியேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிற ஒரு டேர்ம் தான் இண்டெக்ஸ் ஆஃப் வெட்னஸ் ஓகேவா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் இன் ஏ இயர் ஸோ எந்த அளவுக்கு இந்த குறிப்பிட்ட 2020னா எனக்கு வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது இந்த இயரில் ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்த அப்புறமா தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால்ன்றது நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரியும் ஸோ ஆல்ரெடி நம்ம கோடில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ 119ன்றது இந்தியாவோட ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க ஸோ அதை வச்சு நான் டிவைட் பண்ணி இன்ட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ இன்ட்டு 100 பண்ணுறேன் ஸோ அப்போது எனக்கு வந்து 75% எனக்கு இண்டெக்ஸ் ஆஃப் விட்னஸ் வருது அப்படின்னா நம்மளோட டெஃபிஷியன்சி வந்து 25% அதுவே பார்த்திங்கன்னா இங்கேயும் 119 இங்கேயும் 119 அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன வரும் 100% வரும் கண்டிப்பாக நான் என்னோடய ஆவரேஜ் ரெயின்ஃபால் அளவுக்கு எனக்கு அந்த இயரில் மழை பெஞ்சிருக்கு ஸோ அங்கே வந்து எனக்கு எந்த ஒரு டெஃபிஷியன்சியும் கிடையாது ஸோ அப்படின்றது நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணலாம் ஸோ இதுவே இந்த வேல்யூ கம்மியாக கம்மியாக நம்மளுக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
அப்போ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இயர்லையும் நம்மளுக்கு இந்த டிஃபிஷியன்சி வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதை எப்படி வந்து அதை வந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெயின்ஃபால் டிஃபிஷியன்சி வந்து 30-45% இருந்தால் ரொம்ப அதிகம். ஸோ லார்ஜ் அப்படின்னு அந்த டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி, மற்றதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் 45-60 வந்து சீரியஸ், அண்ட் மோர் தென் 60%னா உங்களுக்கு 40% தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் ஃபிட்னஸே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இது வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் பார்த்துட்டோம், அதுலேருந்து டிஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு டிராஃப்ட் வரதுக்கு சான்ஸ் அப்படின் பஞ்சம். ஸோ இட் இஸ் எ கிளைமேட்டிக் situation which is characterized by less availability of moisture or less available of water. So draft na in the epdi solre correct tamil la solla the panjam ad nilala varandu pogra and varachi okay va adhu dhaan adha correct na word nanikiren. So and the land la iruka moisture um kammi aayittu namba kitta iruka water um kammi a irukra andha time dhaan the climate change ala nadakkiradhu. So adha note panikiram okay va. So approx 33% of India's area comes under the category of drought-prone zones அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் தேவை நம்மளுக்கு, ஏன்னா இது ஓவர் டைம் நம்மளுக்கு மாறலாம். ஸோ மெட்ரலஜிக்கல் டிராஃப்ட், ஸோ இதை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 20-50% மீன், இது எல்லாமே டிஃபிஷியன்சியை பொறுத்து. ஸோ மாட்ரேட் டிராஃப்ட் அண்ட் சிவியர் டிராஃப்டாக பிரிக்கிறாங்க. அந்த ஹைட்ராலஜிக்கல் அவங்க அந்த ஹைட்ராலஜிக்கல் டிராஃப்ட் வந்து டினோட்ஸ் பிலோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்டீம் ஃப்ளோ, அந்த இடத்துல இருக்க ஸ்டீம் ஃப்ளோ பொறுத்து. ஸோ லேக் ஆஃப் வாட்டர் இன் லேக்ஸு, ரிசர்வாய்ஸ்லேயே வாட்டர் குறையும் போது நடக்கிற டிராஃப்ட்ஸ், அண்ட் அக்ரிகல்ச்சர் டிராஃப்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஃபார் கன்சப்ஷன் ஆஃப் பிளான்ஸ். நம்ம பிளான்ஸ் கொடுக்க அளவுக்கே வாட்டர் இல்லாத டைமில் இருக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் டிராஃப்ட்ஸ். நம்ம ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம், அது கூட வந்து என்னென்ன மாதிரி ப்ரெசிபிடேஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்துச்சு. ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் ப்ரெசிபிடேஷன். ஸோ ஃபார்ம்ஸ்லேயே இந்த நம் ப்ரெசிபிடேஷன் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெயின்ஃபாலை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரெசிபிடேஷனாக 3 types இருக்குது. சைக்ளோன், கன்வெக்டிவ் ப்ரெசிபிடேஷன் அண்டு ஓர்கியோகிராஃபிக் ப்ரெசிபிடேஷன். ஓகேவா, ஸோ இது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைக்ளோன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதை வந்து இன்னொரு நேமில் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே லோ ப்ரெஷர் ரீஜன்ஸில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு லார்ஜ் அந்த ப்ரெஷர்லேயே வந்து நம்மளுக்கு லோ ப்ரெஷர் ஆகிட்டு சர்க்குலர் விண்ட் மோஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்க இடத்துல வந்து நம்மளுக்கு சைக்ளோன்ஸ் நடக்கும். ஸோ இதுவே ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட், அண்ட் ரொம்ப ஹை ப்ரெஷர்னால நம்மளுக்கு வந்து நடக்கிற அந்த டைம் ஆஃப் சைக்ளோன்ஸ் தான் வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் இந்த சைக்ளோன்னா நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்மளுக்கு அது சுழற் காற்று அதனால சுழற்சி ஒரு சுழற் சைக்ளோனால் நம்மளுக்கு ப்ரெசிபிடேஷன் வருது அப்படின்னா அதுதான் வந்து இந்த சைக்ளோன் ப்ரெசிபிடேஷனில் நம்மளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் ஆன்டி சைக்ளோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ப்ரெஷர். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளாக்வைஸ் விண்ட் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து வர்றதுனாலே நம்மளுக்கு ஆன்டி சைக்ளோன். இதுவும் வந்து சைக்ளோன் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதோ அதே அளவுக்கு தான், பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் சைக்ளோன் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கன்வெக்டிவ் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பச்சனல மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கன்வெக்டிவ் ப்ரெசிபிடேஷன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஏரியா இருக்குது ஓகேவா, நம்ம வந்து கிரவுண்டில் இருக்கோம். ஸோ ரொம்ப இப்போ சம்மரோ இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டு, தட் மீன் நாங்கள் பாருங்கள் அந்த வார்மர் ஹேர் வந்து நம்மளுக்கு மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு மேலே என்ன இருக்கும், ஸோ கோல்டாக இருக்கும் நம்ம க்ளவுட்ஸில். ஸோ டக்குன்னு போயிட்டு அந்த வார்மர் ஹேர் கூட நம்மளுக்கு என்னென்னா டக்குன்னு போயிட்டு அந்த மேலே இருக்க அந்த க்ளவுட்ஸில் போயிட்டு அதை இது பண்ணும் போது நம்மளுக்கு கண்டென்சேஷன் ஆகும். தட் மீன் அங்கே இருக்க அங்கே அந்த க்ளவுட் எந்த அளவுக்கு வாட்டர் அது நிறைய பார்ட்டிகல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லாமே கீழே வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக விழும். ஸோ இதில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கூட கீழே நம்மளுக்கு வர அந்த மேலே இருக்க அந்த க்ளவுட்ஸில் இருக்க டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் கூட கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபால் எப்படி இருக்கும் நீங்கள் நான் டயக்ராம்லேயே பாருங்கள். ஸோ மேலே நம்மளுக்கு இந்த ஹீட்னால் நம்மளுக்கு மேலே போயிட்டு அது கீழே வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக வந்து கீழே வருது. ஸோ இதில் வந்து அந்த ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான மழை அப்படின்றது கிடையாது. ஸோ ஒரு சடனாக ஒரு மழை வந்து நம்மளுக்கு நின்றலாம் அந்த மாதிரி தான் இதோட இன்டென்சிட்டியும் டியூரேஷனும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆரியோகிராஃபிக் ப்ரெசிபிடேஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த சீசன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சீஸ்னல் ரெயின்ஃபாலாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டைப்ஸில் வரும். ஸோ அந்த மாய்ஸ்ட் ஹேர் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அந்த சீசனில் அந்த
மாய்ஸ்ட் ஹேர் வந்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஒரு பேரியர்ஸ் நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த சீஸ்னலாக அந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது அதோட அந்த பேரியர்ஸ்னால தான் நம்மளுக்கு சீஸ்னல் ரெயின்ஃபால்ஸ் வந்துட்ருக்கு. ஸோ அது வந்து அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த டைப் ஆஃப் ப்ரிசிபிடேஷனில் தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடாக சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் யார்ட் சைடு அண்ட் லீப் யார்ட்ஸ் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு சைடு பொறுத்து தான், ஸோ இந்த ரீஜனுக்கு மழை வருமா இல்லை அந்த ரீஜனுக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அட் மீன் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது ஓகேவா, ஸோ இது இஸ் த பேரியர் ஓகே, அவங்க சொல்லியிருக்க பேரியர். ஸோ கிளவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னோட அந்த மாய்ஸ்ட் ஹேர் வந்து கரெக்டாக இந்த மவுண்டெயின் பக்கம் போயிட்டு ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ரெயின் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. அதே போல் இந்த லிஃப்ட் ஒரு சில ஹேர் வந்து லிஃப்ட் ஆகிட்டு இந்த சைடு இருக்க கிளவுட்ஸ்லேயும் பட்டு நம்மளுக்கு இங்கேயும் வந்து ரெயின்ஃபால் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மவுண்டெயினுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து விண்ட்வர்ட் சைடு. அதே அந்த மவுண்டெயினுக்கு அந்த ஆப்போசிட் சைடு வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூல் ஆகிட்டு அது கரெக்டாக வந்து அதிகமான மழை வந்து எந்த சைடில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட்வர்ட் சைடில். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ப்ரிசிபிடேஷன் ரெயின்ஃபால் இருக்குது லீவர்ட் சைடில் ஓகேவா. ஸோ அந்த விண்ட் யார்ட் ஸ்லோப்பில் இருக்க ரீஜன் வந்து ரொம்பவே அதிகமான ரெயின்ஃபாலும், ஆனால் அந்த லீவ் யார்ட்ஸ் அந்த ஸ்லோப்லேயும் ரெயின்ஃபால் இருக்கும், பட் ஒரு லைட்டான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நடக்கும். ஸோ த மாய்ஸ்ட் ஹேர் மாசஸ் கெட் லிஃப்டட் அப் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மவுண்டைன் பேரியர்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி கான்சிக்வன்ட்லி அண்டர்கோஸ் கூலிங் அண்ட் கிவ்ஸ் ப்ரிசிபிடேஷன் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆரியோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன். பட் இங்கே ரெண்டு சைட்லேயும் நம்மளுக்கு ரெயின்ஃபால் நடக்கும், பட் எந்த சைடில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட்வார்ட் சைடில் கம்பேரிங் டு அனதர் சைட் ஓகே. ஸோ இதில் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா கொடுத்தேன், ஸோ அது வந்து ஒரு புக்கில் இருந்தது, பட் நம்ம அப்ஜெக்டிவ் புக்ஸில் எக்ஸாம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ் புக்ஸில் இருக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சிடர் பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வேணால் சேலஞ்ச் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் இதை பார்த்தீங்க இல்லை கோடில் பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு, ஸோ என்ன ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த வேல்யூ இருந்தாலும் போடலாம் அந்த வேல்யூ இருந்தாலும் போடலாம். ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர். அண்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் இது 119 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ரன் ஆஃப். ஸோ நான் தான் மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ரன் ஆஃப் வந்து 55 சென்டிமீட்டர் இருக்குது, அண்டு ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 119 சென்டிமீட்டர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரன் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது. ஸோ ஆவரேஜ் ரன் ஆஃப் வந்து 55 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ரன் ஆஃப்னா, ஸோ எல்லா தேவைகளையும் பொறுத்து, ஸோ வேஸ்ட்டாக நம்ம போயிட்டு ஓஷன்லேயோ இல்லை ரிவர்லேயோ நம்மளுக்கு கலக்கிற அந்த வாட்டரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரன் ஆஃப் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து 55 சென்டிமீட்டர் கிட்டே இந்தியாவில் இருக்குது, அண்ட் ஆவரேஜாக 119 சென்டிமீட்டர்ஸ் ரெயின் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிசிபிடேஷனில் அந்த அமௌண்ட். ஸோ நம்மளுக்கு ரெயின் வருது, அது ஆவரேஜ் ரெயின்ஃபால் எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறாங்க, ஒரு காஜஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எதுக்கு அப்படின்னு, இந்த ரெயின்ஃபால் எதுக்கு பண்ணுறோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணும். ஸோ நம்ம வாட்டரை கலெக்ட் பண்ணாதான் அதுமாரி அந்த ரெயின்ஃபால் கலெக்ட் பண்ணால் தான் நம்மளால் அதோட மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரிசிபிடேஷனை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் ரெக்கார்டிங் அண்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ஓகேவா. ஸோ நான் ரெக்கார்டிங்கில் சைமன்ஸ் காஜ் அப்படின்றது தான் வரும். ஸோ அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். அண்ட் ரெக்கார்டிங்கில் வந்து டிப்பிங் பக்கெட் டைப், வேயிங் பக்கெட் டைப் அண்ட் நேச்சுரல் சைஃபன் டைப். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் காஜஸ்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் வேரியேஷன் அந்த ரெயின்ஃபால் அந்த இந்த ஏரியாவில் டோட்டலாக எந்த குவான்டிட்டி கலெக்டாக இருக்கோ, ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த இந்த இன்டர்வலும் அதில் இன்டென்சிட்டியும் தான் இதில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது மீன் டைம் இன்டர்வல் எவ்வளோ நேரம் இருக்குது அண்ட் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அதோட வித் இருக்குது அப்படின்னு, அதை இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபாலும் அதோட டைம் இன்டர்வல் அந்த கிராஃப் வேரியேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இந்த ரெக்கார்டிங் டைப் ஆஃப் ரெயின் காஜில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஸோ கரெக்டான ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ அடுத்தேன் நெக்ஸ்ட்டு நீங்கள்
ரெயின்ஃபால் வந்தாலும் அதை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இதுக்கு நேமே வந்து ரெக்கார்டிங் ரெயின் காஜஸ், கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிங் பக்கெட் டைப். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ பாருங்கள், மேலேருந்து நம்ம ரெயினை கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம கீழே வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபனல்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. த பேர் ஆஃப் பக்கெட்ஸ் ஆர் ஸோ பேலன்ஸ் அண்ட் வித்தின் 0.25 mm. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பேலன்ஸ் இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேருந்து நம்ம லாஸ்டில் இருக்க அந்த பக்கெட்டில் போயிட்டு நம்மளோட வாட்டர் வந்து ஸ்லோ ஸ்டோர் பண்ணிக்கிது. ஸோ இதை ஒர்க் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாக் ஒர்க் ட்ரைவ் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின் வந்து ரொட்டேட் ஆகுற அந்த டைப்பை. பட் இதில் கொஷின் ஏரியான்னு நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற கொஷின் வரும். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 mm வரைக்கும் இதால் வந்து நம்மளை மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டிப்பிங் பக்கெட் மெத்தடோட அதோட கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25, அந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி 25 mm. ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்சன் ஏரியா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டிப்பிங் பக்கெட் மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ செட்டப்லாம் அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரஃபாக சொல்லிட்டேன். பல் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றதான், இது என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ லோ ப்ரிசிப்டேஷன், ரொம்ப கம்மியான ஒரு இருக்கிற மலையை வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ணுறது கஷ்டம், அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. அண்ட் வந்து அதோட கரெக்டான டெப்த்து, ஸோ இன்டென்சிட்டியை மட்டும்தான் அது சொல்லுமே தவிர டெப்த்து, எவ்வளோ மலை டெப்த்தாக கரெக்டாக போயிருக்கு அப்படின்றத எக்ஸாக்ட் டெப்த்தை வந்து சொல்லாது. அண்ட் தென் நோ ஸ்னோஃபால், ஸ்னோஃபாலை வந்து மெஷர் பண்ணாது. அண்ட் தென் வந்து எந்த டைமில் பிகினிங் ஆகுது, எந்த டைமில் எண்ட் ஆகுது அந்த ரெயின் அப்படின்றத அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. இவங்களே அஷ்யூம் பண்ணி தான் அதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ ஹெவி ரெயின்ஃபால் வருது அப்படின்னா, ஸோ அது வந்து இந்த காஜ் வச்சு நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும். ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க, டிப்பிங் பக்கெட் மெத்தட் வந்து ஹெவி ரெயின்ஃபாலுக்கு தான் வந்து சூட்டபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெயிங் பக்கெட் டைப். த கேஷ்மெண்ட் எம்டிஸ் இன்டு எ பக்கெட் மவுண்டட் ஆன் எ வெயிங் ஸ்கேல். தட் மீன் ஒரு வெயிங் ஸ்கேலில் வந்து நம்ம லாஸ்டில் வந்து இந்த நம்ம இந்த பக்கெட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு மெட்டல் கவருக்குள்ளே அந்த வாட்டர் போயிட்டு நம்மளோட கேட்ச் பக்கெட் இருக்குது, அந்த கேட்ச் பக்கெட்டை வந்து ஒரு வெயிங் ஸ்ப்ரிங் வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணுறோம். லாஸ்டில் தான் வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த மெக்கானிசம் பொறுத்து தான் இதோட ஒர்க்கிங் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கிளாக் ஒர்க் ட்ரைவ் அண்ட் ஷார்ட்டில் தான் இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள், த இன்ஸ்ட்ருமெண்ட் கிவ்ஸ் எ பிளாட் ஆஃப் குமுலேட்டிவ் ரெயின்ஃபால் அகெயின்ஸ்ட் டைம் அண்ட் மாஸ் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன் ரெயின்ஃபாலும் அதோட டைமும் சொல்லுது. ஸோ எதை வச்சு தான் மாஸ் கர்வ், ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போம். ப்ரெசிபிடேஷன்லேயே நிறைய இருக்குது. ஸோ கிராஃப்லாம் போட்டு மெஷர் பண்ணுறது ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இதோட செட்டப்பு இது எப்படி இருக்கும் அப்படின்ற டயக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெயிங் பக்கெட் டைப் சூட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சூட்டபிள். பிகாஸ் நம்ம மாஸ்கோ மெத்தட் அதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவி எந்த ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்தாலுமே இது ஒரு சூட்டபிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சைஃபன் டைப், இல்லைனா அது ஃப்ளோட்டிங் டைப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். த ரெயின்ஃபால் கலெக்டர் இன் எ ஃபனல் ஷேப்டு கலெக்டர் இஸ் டு ஃபெட் இன் த ஃப்ளோட் சாம்பர் காசிங் த ஃப்ளோட் டு ரைஸ். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோட் மேலே வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ கலெக்ட் ஆகிட்டு அந்த ஃப்ளோட் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது அதை பொறுத்து தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அந்த அஸ் எ ஃப்ளோட் ரைசஸ் எப்பயும் அட்டாச் டு ஃப்ளோட் த்ரோ எ லெவல் சிஸ்டம் ரெக்கார்ட்ஸ் த ரெயின்ஃபால் ஆன் இயர் ரொட்டேட்டிங் ட்ரம் ட்ரைவன் பை த கிளாக் ஒர்க் மெக்கானிசம். இதுவும் கிளாக் ஒர்க் மெக்கானிசம் தான். ஸோ இதில் என்ன இருக்குது, என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் பண்ணுற மெக்கானிசம் அந்த ப்ரின்ஸிபல் பார்த்திங்கன்னா நம்ம நேம்லேயே தெரியும், நேச்சுரல் சைஃபன் டைப்பில் சைஃபானிக் டைப். அண்ட் வந்து எங்கே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஏ வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறதே ஃப்ளோட் டைப் மெத்தட் தான். ஸோ ஐஎஸ் வந்து இந்த மெத்தடை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெயின் காஜ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம் ரெக்கார்டிங் டைப்லேயே. ஸோ நம்ம ஐஎஸ் பற்றி பேசுறதுனால இதையும் பார்த்துடலாம். என்னென்னா எந்தெந்த இடத்துக்கு என்ன காஜ் வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எந்த லொக்கேஷனுக்கு எவ்வளோ லொக்கேஷன் இந்த ஏரியா பொறுத்து. ஸோ அதை வந்து ஐஎஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் பிளெயின் ஏரியாஸ் ஒன் ரெயின் காஜ் ஸ்டேஷன் பர் 520 km². ஸோ அந்த 520 m² ஒரு ரெயின் காஜ் இருக்கலாம் பிளெயின் ஏரியாஸில். ஓகேவா? ஸோ நார்மலான ஒரு ஏரியா அதுவே அந்த எலிவேட்டட் மாட்ரேட்டாக எலிவேட் ஆகிருக்கு அப் டு அந்த எலிவேஷன் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா
அப் டு 1000 மீட்டர் ஹையில் இருக்கும்போது ஒன் காஜ் வந்து ஏன்னா எலிவேஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அதனால் ஏரியா வந்து கம்மியாகுது பாருங்கள், 260 to 340 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுவே ரொம்ப அதிகமாக எலிவேஷன். நெக்ஸ்ட் என்ன, மவுண்டெயின் ஹில்லி. ஸோ ஹில்லி ஏரியாஸில் ஒன் காஜ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா 130 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு காஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதுவும் இம்பார்ட்டண்ட் டேட்டா அண்ட் க்வெஸ்சன் ஏரியா. ஸோ இது நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது நான் ரெக்கார்டிங் ரெயின் காஜஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கே எங்கே வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜ், அட்மீன் இது பேர் சைமன்ஸ் ரெயின் காஜ். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதை செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கான்க்ரீட் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு ஓப்பனாக எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாத இடத்துல தான் இந்த ரெயின் காஜ் செட்டப் வந்து நம்மளுக்கு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வேரி ஆகும் நம்மளோட மெஷர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஏரியாஸில் தான் இந்த கான்க்ரீட் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நம்மளுக்கு மேலே இந்த செட்டப் வந்து வைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெயின் காஜ் ஃப்ரம் நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் ஷுட் பி ட்வைஸ் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, பக்கத்தில் நீங்கள் ஒரு ரெயின் காஜ் வைக்கிறீங்க, ஒரு நம்மளோட டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரெயின் காஜ் வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பில்டிங்கோ இல்லை பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு பார்க்கணும். ஸோ ஹைட் வந்து 10 அப்படின் இருக்கு. ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே ரெயின் காஜ் வைக்கணும் அப்படின்னா, அதோட 2 times வந்து அந்த லென்த் இருக்கணுமா, இப்போ 20 மீட்டர் தள்ளி தான் நீங்கள் வந்து அந்த ரெயின் காஜ் வைக்கணும். ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ரெயின் காஜ் ஃப்ரம் நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் ஷுட் பி 2x த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்ட்ரிக்கல் வெஸ்ஸலோட டயா வந்து 127 அண்ட் அதோட பேஸ் வந்து 210. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஓகேவா? இந்த சைமன்ஸில் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் காமன்லி அந்த இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன். ஸோ இதுவும் வந்து ஒரு காமனான ஒரு எக்யூப்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்ன, லோ ப்ரிசிப்டேஷன். ஸோ இதால் வந்து ரொம்ப கம்மியான ப்ரிசிப்டேஷன் இருந்தாலும் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் வந்து இதில் வந்து என்னென்னா, கரெக்டான டியூரேஷன் மட்டும்தான் நம்மளால் வந்து, டியூரேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் வில் நாட் பி ப்ரெடிக்டட். ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லோ ப்ரிசிப்டேஷனை மெஷர் பண்ணோம், அந்த அளவுக்கு ஹை ப்ரிசிப்டேஷன் ஏரியாவில் வந்து இதை வந்து வைக்க மாட்டாங்க. மற்றபடி லோ ப்ரிசிப்டேஷன் இருக்க ஏரியாவில் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, எங்கள் ரிமோட் ஏரியாஸ்னால் அதிகமாக மலை ரெயின்ஃபால் இல்லாத ப்ரிசிப்டேஷன் இல்லாத இடத்துலலாம் கண்டிப்பாக அந்த ரிமோட் ஏரியாஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து சைமன்ஸ் காஜ் வச்சு ரொம்பவே எஃபெக்டிவான மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் தனி ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் காஜஸ். ஸோ இது என்னென்னா, இத்தனை ரெயின் காஜஸ் அந்த ஏரியாவில் இருக்கணும் ஸோ அப்படின்றத பற்றி தான் மெஷர் பண்ண போகிறோம். ரெயின் காஜஸ் ரெக்வயர் டு கால்குலேட் த ஆவரேஜ் ரெயின்ஃபால் வேல்யூஸ் வித் இன் அ சர்டன் அக்செப்டபிள் பர்சன்டேஜ் ஆஃப் எரர். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதையும் இதில் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரெயின் காஜஸ் எவ்வளோ ரெக்வயராக இருக்குது அந்த அளவுக்கு அதுதான் அப்போ தான் அக்யூரேட்டாக நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். வென் மீன் ரெயின்ஃபால் இஸ் கால்குலேட்டட் பை சிம்பிள் அரித்மெட்டிக் ஆவரேஜ் மெத்தட், த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் காஜஸ் அப்டைண்டட். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்கே ரெயின் காஜஸ் வேணுன்றத ஒரு ஃபார்முலா வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு சிவி பை ஈல், அது சம் இது வந்து சில டைம் இ அப்படின்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க, சில டைமில் வந்து இந்த மாதிரி சிம்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என் அப்படின்றது நம்மளோட நம்பர் ஆஃப் காஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரெயின் காஜ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சிவின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் வேல்யூஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் ரெயின் காஜ் ஸ்டேஷன். ஸோ எக்ஸிஸ்டிங் ரெயின் காஜ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வர அந்த வேல்யூஸ் தான் கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு சிவி. ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் இன்றது அலோபிள் டிகிரி ஆஃப் பர்சன்டேஜ் எரர். ஸோ ஓகேவா? அந்த ஈன்றது அந்த எவ்வளோ வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து பாசிபிள் எரர் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒரு எஸ்டிமேட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என் வேணும் அப்படின்னா சிவி வேணும், அண்ட் இ வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டினரியாக டேட்டா இருக்கும்.
பட் நம்ம சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு வேல்யூ அன்னோனாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். பட் இப்போதைக்கு இந்த டைரெக்டாக வந்து சிவி கொஷனில் கொடுத்துட்டாங்கன்னா 1 மார்க்கில் நீங்கள் டைரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டலாம். பட் நீங்கள் சம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம நிறைய ப்ரெசிபிடேஷன் பற்றி பேசிட்டோம். ஸோ ரொம்பவே நிறைய டைம் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ஐடியா கிடைச்சா தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.